தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று திருவருகை காலத்தின் முதல் வாரம், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே, கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. இன்றைய நற்செய்தி வாசகம். மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6-8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுவின் 3 ஆண்டு கால பணிவாழ்வை இரத்தின சுருக்கமாக கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் 3 ஆண்டுகளில் ஊர் ஊராக நகர் நகராக சென்று நற்செய்தி அறிவித்தார். ஆங்காங்கே இருந்த ஜெபக்கூடங்களில் இறையாட்சி பற்றி விளக்கினார். செல்லும் இடமெல்லாம் உடல் உள்ள நோய்களோடு துன்பப்படுவோரை காணும்போதெல்லாம் அவர்களை குணப்படுத்தினார். எல்லாவற்றுக்கு மேலாக மக்கள் கூட்டத்தை கண்டபோதெல்லாம் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் இருந்த சிறப்பான பண்பு குணம் பரிவு கொள்வதாகும். பரிவு என்றால் என்ன? அது உண்மையான பொருள் என்பது எது என்ற கேள்விகள் நம் உள்ளத்தில் எழலாம். பிறருடைய துன்பத்தை காணும்போது நம் உடலின் ஒவ்வொரு அணுவும் அசையும் அளவுக்கு அனுதாபப்படுவது மட்டுமல்ல, அந்த துன்பத்தை நீக்க இயன்ற அனைத்தையும் செய்வதுதான் பரிவு. அன்பார்ந்தவர்களே, இயேசு இதைத்தான் தன்னுடைய 3 ஆண்டுகால பணிவாழ்வில் செய்தார். இயேசு செய்த அத்தனை புதுமைகளும் இதற்கு சான்றாக இருப்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். எனவே இயேசுவிடம் இருந்த இந்த பரிவுள்ளத்தை நமதாக்கி கொண்டு அதன்படி வாழ இந்நாளில் உறுதியெடுப்போம், மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பராமரித்து அன்பு செய்து வரும் இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஈவு இரக்கமற்ற மனிதர்கள் வாழும் இவ்வுலகில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய பரிவுள்ளத்தை வாழ்வாக்கி அதன் மூலம் உம்முடைய சாட்சிகளாக வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.